ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா லெவல்த்து ஸ்வாலஜி ஆறாம் படத்துக்கான புக் பே கான்செப்ட் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் சுவாலஜி ஒன்றாம் படத்துலேருந்து அஞ்சாம் படம் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க மதிப்பீடு ஒன்றாவது கேள்வி சுவாசத்தை கட்டுப்படுத்துவது இதுக்கான ஆன்சர் வந்து ஆ முகுலம் இரண்டாவது கேள்வி எலும்பிடை தசைகள் இடையே அமைந்துள்ளன இதற்கான ஆன்சர் வந்து இ விழா எலும்புகள் பூச்சிகளின் சுவாச உறுப்புகள் இதற்கான ஆன்சர் வந்து ஆ மூச்சிக்குழல்கள் ஐந்தாவது கேள்வி அடுத்தது நான்காவது கேள்வி ஆஸ்துமா ஏற்பட காரணம் இதற்கான ஆன்சர் வந்து இ நுரையீரல் தொற்று ஐந்தாவது கேள்வி ஆக்சிஜன் பிரிகை நிலை வளைவின் வடிவமானது இதற்கான ஆன்சர் வந்து ஆ சிக்மாய்ட் ஆறாவது கேள்வி ஒரு சாதாரண மனிதனின் மூச்சு காற்று அளவு இதுக்கான ஆன்சர் வந்து கி ஐநூறு லிட்டர் ஏழாவது கேள்வி சுவாசத்தின் போது உதர விதானம் இதுக்கான ஆன்சர் வந்து இ தளர்ந்து இந்த அமைப்பை பெறுகிறது எட்டாவது கேள்வி இரத்தத்தின் மூலம் நுரையீரலுக்கு செல்லும் கார்பன் டை ஆக்சைடின் நிலை இதற்கான ஆன்சர் வந்து இ கார்பனிமோ ஹீமோக்ளோபின் ஒன்பதாவது கேள்வி நுரை ஈரல்களுக்குள் ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் காற்று இருக்கும் நிலை இதற்கான ஆன்சர் வந்து இ எஞ்சிய கொள்ளளவு பத்தாவது கேள்வி பத்தாவது கேள்வி உயிர்ப்பு திறன் என்பது இதற்கான ஆன்சர் வந்து இ மூச்சு காற்று பிளஸ் உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு பிளஸ் வெளி சுவாச சேமிப்பு கொள்ளளவு பதினொன்றாவது கேள்வி நீண்ட ஆழ்ந்த மூச்சுக்கு பின் சில வினாடிகள் நாம் காற்றை சுவாசிப்பதில்லை இதற்கு காரணம் இதற்கான ஆன்சர் வந்து அ ரத்தத்தில் அதிக ஓட்டு இருப்பதால் கேள்வி புகைப்பிடித்தலினால் கீழ்கண்ட எந்த பொருள் வாயு பரிமாற்ற மண்டலத்தினை பாதிக்கிறது இதற்கான ஆன்சர் வந்து அ கார்பன் மோனாக்சைடு மற்றும் நிக்கோடின் பதிமூணாவது கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ பதினான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது நுரையீரலில் நடைபெறும் வாயு பரிமாற்றத்தை சிறப்பாக விளக்குகிறது இதற்கான ஆன்சர் வந்து இ இரத்தம் மற்றும் காற்று இடையே அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக ஆக்சிசன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு விரைவி செல்கிறது பதினைந்தாவது கேள்வி சரியான இணையை தேர்ந்தெடு இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ பதினாறாவது கேள்வி சரியான இணையை பொறுத்துக இதற்கான ஆன்சர் வந்து இ கேள்வி நம்பர் பதினேழு தட்டைப்புழு மண்புழு மீன் இறால் கரப்பான் பூச்சி மற்றும் பூனை ஆகியவற்றின் சுவாச உறுப்புகளின் பெயர்களை கூறு இதற்கான ஆன்சர் வந்து பக்கம் நூற்றி ஏழில் இருக்குது நூற்றி ஏழாம் பகத்தை எடுத்துக்கோங்க பக்கம் நூற்றி ஏழில் மேலே ரெண்டாவது பேரால ரெண்டாவது லைன் தட்டை புழு போட்டிருக்கா அந்த கெட்டன்னு போட்டுக்கோங்க தட்டை பொருள் எழுதி அதுக்கு நேராக என்னால் எழுதணும் தெரியுமா உடல் பரப்புன்னு எழுதணும் அதே மாதிரி மண்புழுக்கள் மண்புழுக்கள்னு எழுதி அதுக்கு நேராக ஈரப்பதமுடைய தோல் அடுத்தது பூச்சியின் பூச்சிகள் வந்து மூச்சி குழல்களின் போட்டிருக்கு பூச்சிக்கு பதிலாக நம்ம கரப்பான் பூச்சின்னு எழுதணும் கரப்பான் பூச்சின் போட்டு சுவாச குழல் அடுத்து கீழே வந்து மீன்கள் வந்து செவுல் போட்டிருக்காங்க இறால் வந்து மீன் தான் அதனால இறால் வந்து தான் வரும் இறாலுக்கும் மீனுக்கும் தான் ஆன்சர் அடுத்து வந்து பால் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம பூனை போடணும் பூனை வந்து நுரையீரல் மறுபடியும் சொல்கிறேன் தட்டை புழு வந்து உடல் பரப்பு மண்புழு வந்து ஈரப்பதமுடைய தோல் கரப்பான் பூச்சி வந்து குழல் மீன்கள் வந்து செவுள் இறால் வந்து செவுள் பூனை வந்து நுரையீரல் இதுதான் இதுக்கான ஆன்சர் வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் பதினெட்டாவது கேள்வி இரத்த சிவப்பணு களில் பை கார்பனேட் உற்பத்தியை ஊக்குவிக்கும் நொதியின் பெயரை கூறு இதற்கான ஆன்சர் வந்து அங்கேயும் எழுதியிருக்க பார்த்தீங்களா கார்பானிக் ஆன் கைட்ரைஸ் கார்பானிக் அன் கைட் ரைஸ் எழுதி பக்கத்திலே தான் இதுக்கு ஆன்சர் வந்து இந்த ஒரு வேடம் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் வந்து இப்படி இந்த ஒரு வேடம் மட்டும் இல்லைனா மார்க் பண்ண மாட்டாங்க சென்டென்ஸாக பண்ணி எழுதுங்க வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் பத்தொன்போதாவது கேள்வி காற்றானது நாசியில் இருந்து மூச்சுக்குழலை அடைய பல உறுப்புகளை கடந்து செல்கிறது அவுறுப்புகளில் உறுப்புகளின் பெயரை வரிசைப்படுத்து இதற்கான ஆன்சர் வந்து நூற்றி ஏழாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி ஏழாம் பக்கத்தை எடுத்துக்கோங்க நூற்றி ஏழாம் பக்கத்தில் ஆறு புள்ளி ரெண்டு புள்ளி ஒன்று மனித சுவாச மண்டலம் அந்த ஹெட்லைனில் புற நாசி துளைகள்னுக்கா அதுன்னு ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து அஞ்சாறு லைன் நுண்ணூரை இதுவரை குறிச்சிக்கோங்க இதுதான் பத்தொன்பதாவது கேள்விக்கான ஆன்சர் வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் கேள்வி நம்பர் இருபது உணவு விழுங்கும் போது குரல் வலையை மூடும் சுவாச அமைப்பு எது இதற்கான ஆன்சர் வந்து நூற்றி எட்டாம் பக்கத்தில் இருக்கு நூற்றி எட்டாம் பக்கத்தை எடுத்துக்கோங்க நூற்றி எட்டாம் பக்கத்தில் மனிதனின் சுவாச மண்டலம் படம் போடுறா அது கீழே உள்ள பேரால் அதிலிருந்து பதிமூணாம் லைன் கீழே மில்லியன் ஸ்டார்ட் ஆகும் அதுன்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த பேரை மூட வைக்கி அதாவது தடுக்கிறது இதுவை குறிச்சிக்கோங்க இதான் இருபதாம் கேள்விக்கான ஆன்சர் வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் கேள்வி நம்பர் இருபத்தி ஒன்று மூச்சு குழலில் காற்று செல்லும் வழியில் எதிர்ப்பு திறன் மிகவும் குறைவு ஏன் ஏதேனும் இரண்டு காரணத்தை கூறு இதற்கான ஆன்சர் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கிங்களே காற்று செல்லும் பாதை அகலமானது ரெண்டாவது பாயிண்ட் வந்து காற்றின் பாகுநிலை குறைவு இதான் இதுக்கான ஆன்சர் இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதினா மட்டும் போதும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி இருபத்தி இரண்டாவது கேள்வி கடல் மட்டத்திற்கு மேல் அதிக உயரத்தில் நீண்ட நாள் வாழ ஒருவனின் உடல் எவ்வாறு சரி செய்து கொள்கிறது இதுக்கான ஆன்சர் வந்து நூற்றி பதினேழுக்கு நூற்றி பதினேழாம் பக்கத்தை எடுத்துக்கோங்க நூற்றி பதினேழில் ஆக்சிஜன் கடத்தலின் உள்ள சிக்கல்கள் அப்படின்னு ஒரு பேராக இருக்கும் அதில் வந்து ஒரு மனிதன் இருக்கும் அதில் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து ஆறாவது லைன் இருப்பதால் அதை குடிச்சிக்கோங்க குடிச்சுட்டு அதிலிருந்து அஞ்சாவது லைன் கீழே அஞ்சாவது லைன் ஆக்சிசன் இருக்கும் அதிலும் ஸ்டார்ட் பண்ணி கீழே முடிவு வைக்க ஏதாவது செய்கிறது அதை குறிச்சிக்கோங்க இதுதான் இருபத்தி ரெண்டாவதுக்கா இருபத்தி ரெண்டாவது கேளுக்கான ஆன்சர் இங்கே மேலே வந்து ஒரு மனிதனின் கடல் மட்டத்தில் இருந்து எட்டாயிரம் போட்டிருக்கா அதுக்கு பதிலாக நம்ம என்னோட வந்து தெரியுமா அதிக அடி உயரத்தில் அப்படி மாற்றிடணும் இது வந்து அதிக உயரம் மாற்றணும் இதுதான் இருபத்தி ரெண்டாவது கேளுக்கான ஆன்சர் வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் இருபத்தி மூணாவது கேள்வி வாயுக்களின் ஊடுருவல் நுண் காற்றுப்பை பகுதியில் மட்டுமே நடைபெறுகிறது சுவாச மண்டலத்தின் வேறு எந்த பகுதியிலும் இது நடைபெறுவதில்லை விவாதிக்கவும் இதுக்கான ஆன்சர் வந்து நூற்றி பதினாலு நூற்றி ஒம்பதுல இருக்கு நூற்றி பதினாலாம் பக்கத்தை எடுத்துக்கோங்க நூற்றி பதினாலாம் பக்கத்தில் ஆறு புள்ளி நாலு வாயு பரிமாற்றம் கெட்லைன் போடுக்கா அதில் வந்து காற்று நுண்ணரைன்னு அதுன்னு ஸ்டார்ட் பண்ணி அது கீழே கடைசியிலிருந்து மேலே அஞ்சாவது லைன் அடைகிறது வரைக்கும் குறித்துக்கோங்க இது வந்து இருபத்தி மூணாவது கீழிக்கான ஆன்சர் இதுக்கப்புறம் ரெண்டு பாயிண்ட் இருக்குது அது வந்து பேஜ் நம்பர் நூற்றி ஒன்பதாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி ஒன்பதாம் பக்கத்தை எடுத்துக்கோங்க நூற்றி ஒன்பதாம் பக்கத்தில் அந்த படத்தை கீழே ரெண்டாவது பேரா காற்று பையன் இருக்கா அதுலும் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து ஆகியன வய ஆகும் இவை குறிச்சிக்கோங்க குறிச்சிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து கீழே மூணாவது லைன் வகை ஒன்று இருக்கா அதுலும் ஸ்டார்ட் பண்ணி சுரக்கின்றது இதுவை குறிச்சிக்கோங்க இதுதான் இருபத்தி மூணாவது படத்து இருபத்தி மூணாவது கீழிக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நூற்றி பதினாலுள்ள பேரா எழுதிட்டு தான் இந்த பேரை எழுதணும் வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் இருபத்தி நாலாவது கேள்வி சுவாச பாதையை விளக்கும் தொடர் விளக்க வரைபடத்தை வரைய இதற்கான ஆன்சர் வந்து நூற்றி பதினொன்றாம் பக்கத்தில் இருக்கு நூற்றி பதினொன்றாம் பக்கத்தை எடுத்துக்கோங்க நூற்றி பதினொன்றாம் பக்கத்தில் உற்வாசம் மற்றும் வெளி சுவாசத்தின் நடைபெறும் நிகழ்வுகளும் போட்டிருக்கா இதுதான் அதுக்கான ஆன்சர் இந்த அட்டவணை ஸ்டார்டிங்லேருந்து கீழே எண்டு வரை கழுதிக்கோங்க வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி நிமோனியா ஏன் ஆபத்தான நோயாக கருதப்படுகிறது இதற்கான ஆன்சர் வந்து நூற்றி பதினெட்டாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி பதினெட்டாம் பக்கத்தை எடுத்துக்குவாங்க நூற்றி பதினெட்டாம் பக்கத்தில் நிமோனியான்னு போட்டு ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க அந்த பேரா ஃபுல்லாகவே நமக்கு குறித்து எழுதணும் இதுதான் அதுக்கான ஆன்சர் இந்த பேரை ஃபுல்லாகவே எழுதணும் இதுதான் இருபத்தி கேள்விக்கான ஆன்சர் வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் இருபத்தி ஆறாவது கேள்வி எந்த ஒரு நிலையில் ஆக்ஸிஜன் கடத்தலில் சிக்கல்கள் ஏற்படுகிறது என்பதை விளக்கு இதற்கான ஆன்சர் வந்து நூற்றி பதினேழாம் பக்கத்தில் இருக்கு நூற்றி பதினேழாம் பக்கத்தை எடுத்துக்கோங்க நூற்றி பதினேழாம் பக்கத்தில் ஆக்ஸிஜன் கடத்தலில் உள்ள சிக்கல்கள் அதாவது நம்ம இருபத்தி ரெண்டாவது கேள்வி குடித்தோமா அதில் ஒரு மனிதனுக்கா அதனு ஸ்டார்ட் பண்ணி கீழே உள்ளதுலேருந்து அங்கே மேலே மேலேருந்து கீழே இந்த பேரை ஃபுல்லாக முடிவுக்கு உண்டு அதாவது கரு நீல நிறமாக காணப்படுகிறது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் உண்டு இதுதான் இருபத்தி ஆறாவது கேளுக்கான ஆன்சர் இருபத்தி ஆறாவது கேள்வியோட இந்த பாடத்துக்கான ஆன்சர் முடிவடைகிறது இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்